ஆமென். அன்பர்களே, மீண்டுமா இந்த நாளுக்குரிய செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற நிறை உறவுகளை, நம்பிக்கையோடு ஜெபித்தால் நிச்சயமாய் நடக்கும். ஏனென்றால் நாம் ஜெபிக்கிற கடவுள் வாழும் கடவுள், ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இறந்தவருக்கு உயிரை கொடுத்த கடவுள், லாசரே வெளியில் வா என்று உயிர் கொடுத்த கடவுள், பசித்தோருக்கு உணவளித்த கடவுள், தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லியவருக்கு ஆண்டவர் தன் இரக்கத்தை பொழிந்த அன்பு கடவுள் நம்முடைய கடவுள். எனவே நம்பிக்கையோடு கேட்டார்கள் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் அதுவும் கிடைத்தது. அதே இயேசு இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்ததோ அதுவும் இன்றைக்குமே நடக்கும். உன் முன்பாக நிற்கிற கடவுள், நீ வழிபடுகிற கடவுள், நீ துதிக்கிற ஆராதிக்கிற கடவுள், வாழும் கடவுள். எப்படி அவர்கள் நம்பிக்கையோடு கேட்டார்களோ பெற்றுக்கொண்டார்கள், அதே போல அன்பர்களே நாமும் நம்பிக்கையோடு கேட்கிற பொழுது நிச்சயமாய் தருவோம். நம்பிக்கையோடு கேளுங்க, ஆசீர்வாதம் பார்ப்பீங்க. திருப்பாடல் சொல்லுகிறது, செவ்வாய்க்கிழமை வந்து பதிலுரை பாடல், திருப்பலியின் பதிலுரை பாடல் 34:2 சொல்லுகிறது. சங்கீதாசிரியர் எப்படி எழுதுகிறார், நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எலியோ இதை கேட்டு அக்களிப்பர் அப்படின்னு சொல்றார். என்ன அதை சொல்ல வருகிறார் என்றால், என்ன பெருமையா பேசுவோம் ஒருவரை பற்றி, அவர் என்ன நல்லது செய்தாரோ அதுதான் பெருமை. இஸ்ரேல் மக்களுடைய பெருமை என்ன, இயேசு அல்லது பழைய ஏற்பாட்டிலே கடவுள் எப்பொழுதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரோடு இருந்தார்களோ ஆசீர்வாதங்களை பெற்றார்கள், எப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு எதிராக இருந்தார்களோ சோதனைகளை சந்தித்தார்கள். எனவே அந்த மக்கள், அந்த எளிய மக்கள் அவருடைய வரலாறை தான் இவர் எழுதுகிறார். ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், என்ன பெருமை என்றால் அவர்கள் ஆண்டவரிடம் வருகிற பொழுதெல்லாம் ஆண்டவர் அவர்களோடு இருந்தார், ஆசீர்வாதங்களை பார்த்தார்கள். எனவே அதை தான் எழுதுகிறார், எளியோர் இதை கேட்டு மகிழ்ச்சி அடைவர் அக்களிப்பர். அப்படின்னா நானும் திரும்பி ஆண்டவர்கிட்ட வரணும், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்ற செய்தி. எனவே அன்பர்களே, நம்முடைய கடவுள் உயிருள்ள கடவுள், நீங்க நம்பிக்கையோடு கேட்டால் நடக்கும். அதைத்தான் சங்கீதாசிரியர் எழுதுகிறார், ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், ஏனென்றால் அவர் எளியவர்கள் சார்பாக இருந்தார், அவர் உங்கள் சார்பாக இருப்பார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க வல்லமையை பார்ப்பீங்க, நம்பிக்கையோடு செபிங்க. உங்க வாழ்க்கையில எது வேண்டும் என்று இருக்கிறீர்களோ, எதை அடைய வேண்டும் என்று இருக்கிறீர்களோ, எது உங்கள் இலக்காக இருக்கிறதோ, அவை அனைத்தும் ஆசீர்வாதமாய் மாறும் நீங்கள் நம்பிக்கையோடு செபிக்கிற பொழுது. தாயும் தந்தையுமான இறைவா நன்றி, வல்லவரே நல்லவரே நன்றி. இதோ இந்த வேலையில ஒவ்வொரு பிள்ளைக்காய் செபிக்கிறேன், நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, வல்லமையில தொடுங்க ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தை காணும்படியா, கிருபையை காணும்படியா, எல்லாம் அல்ல இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு செபிக்கிற என் மகனே மகளே, நீ வாழ்வாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் ஆசீர்வாதம் தர தலை வணங்கி பெற்றுக்கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய் ஆவியானவர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a nice day. இந்த காணொலி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. Take care.